கொரோனாவை சித்த வைத்தியத்துலேயே க்யூர் பண்ணிட்டாங்க. மொய்யால் முதல்ல அது கொரோனா பாசிட்டிவா, அதுக்கு ஆதாரத்தை கொண்டுட்டுவா. இதெல்லாம் வந்து என்னடானா ஸ்வீட் நத்திங்ஸ். இன்றைக்கி வந்து எல்லாமே மாறிப்போச்சு. இப்போ மறுபடியும் வந்து இங்கே வந்து அந்த மூலிகை வைத்தியம், சித்த வைத்தியம், வெங்காயம் இதெல்லாம் வரணும்னா ரூஷோ சொல்லுவாராம், கோ பேக் டு தி நேச்சர்ன்ட்டு. இப்போ இவனுங்களை வந்து கோ பேக் டு தி நேச்சர்னால் மறுபடியும் கிராமத்துக்கு போயிடுவானுங்க. கிராமம் அப்படின்னா உடனே வந்து அங்கே வந்து அந்த ஃபியூடலிசம், ஜாதி இதெல்லாம் வந்துடும். அது பெரிய இம்சை. அர்பனைசேஷன் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஜாதியை வந்து ஓரளவுக்கு கட்டுக்குள்ளே வச்சுருக்கு. இந்த கருமத்துக்கு தான் நான் வந்து என்னடா பிளான் பண்ணேன்னா, 10 கோடி வாலிபர்கள் இவர்களை கொண்டு சிறப்பு இராணுவம், நதிகளை இணைக்கிறது தான் இவங்க வேலை. எவன் எங்கே வேலை பார்ப்பான்னு தெரியாது இல்லையா, எங்கே ரிப்பீட் பண்ணால் அங்கே போக வேண்டியது தானே. அதே போல் இந்த விவசாய நிலங்கள், இந்த விவசாய நிலங்களை எல்லாம் வந்து லீஸுக்கு எடுத்துக்கிறது, அதாவது கவர்மெண்ட் எடுத்துக்காது, விவசாயிகள் சங்கம். அங்கே வந்து அந்த அது என்ன சொல்கிறது, அதை அந்த நில உடைமை அந்த இது வந்து அடி வாங்கிறோம். நீ நிலத்தை கொடுத்த, உனக்கு ஆர்வம் இருக்கா, வா சங்கத்தில் சேரு, நீயும் உழை, உன் பங்கு கிடைக்கும், உன் நிலத்துக்கு உண்டான லீஸும் கிடைக்கும். இல்லை இந்த பஞ்சாப் பராரிகளோடு நான் உழைக்கணுமாங்கிறியா, வீட்டில் உட்கார், இதுதான் நம்ம சித்தாந்தம். அப்படி எல்லாரும் வந்து இயற்கைக்கு திரும்பி போயிட்டா மறுபடியும் வேணும்னா இந்த மூலிகை அது இதெல்லாம் ஓரளவுக்கு ஏதாச்சும் ஒர்க் அவுட் ஆனால் ஒர்க் அவுட் ஆகலாம். இன்றைக்கி வந்து எல்லாமே மாறிப்போச்சு. வந்து இவனுங்க வந்து என்னடான்னா, 90 பேர் ஒரு விஷயத்தை பேசுகிறான்னா அதை எதிர்த்து ஏதாவது பேசணும், பேசி தங்களுடைய அது என்ன சொல்கிறது, அதை அறிவு கூர்மையை வெளிச்சம் போடணும். இந்த மாதிரிலாம் இருக்கான் நிறைய பேர். இதெல்லாம் வந்து என்னடான்னா, தனக்கு வந்தால் தெரியும் தலைவலி, தனக்கு வந்தால் தெரியும், அந்த மாதிரி கேஸ் தான் இதெல்லாம். சரி, எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ போயிட்டேன், இதை முடிச்சிடும். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.